வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெடிசனே இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் நம்மளோட ஏமம். என்னோட வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராகட்டும், ஒவ்வொரு வியூவராக இருக்கட்டும், நம்ம மெடிசன் போடாமல் கடைசி வரைக்கும் வாழணும். நம்ம கடைசி காலத்தில் ஒரு இமிடியட் எஃபெக்ட்டுக்கு தான் மெடிசன் நம்ம போகணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் நம்மளோட உடற்பயிற்சி மூலமாகவுமே எளிமையாக நல்லா சத்தாக வாழலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நம்மளோட தாத்தா பாட்டிலாம் என்ன இப்போ இருக்கிற மாதிரியாக இவ்வளோ டயபெட்டிக்ஸ் மாத்திரை இவ்வளோ போட்டுட்டு இருக்காங்க, நல்லபடியாக இருப்பாங்க, நல்லா போனாங்க, அதேமாரி தான் நம்மளும் இருக்கணும், சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு, அயன் பற்றி. அயன் பற்றி நான் வந்து ரொம்ப டீப்பாக தியரிட்டிக்கலாக எடுக்க விரும்பலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அயன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காது. நீங்கள் அயன் எந்தெந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், ஓகேவா? நம்ம பட்டர் ஃபுட்டில் இருக்கும், அதாவது அவகாடோஸில் இருக்கும், அப்புறம் ஸ்பினாஷ் மாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பசலிக்கீரை, ஓகேவா? அந்தமாரி டார்க் லீவ்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும், ஓகேவா? இதில் என்னோடய பாயிண்ட் என்னென்னா, அயன் பொறுத்த வரைக்கும் கிளியராக கேட்டுக்கோங்க, இது முக்கியமான விஷயம். அயன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் அயன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுலேருந்து எடுத்துக்கிற அயனு, இன்னொன்று சைவ உணவுலேருந்து எடுக்கிற அயனு. இந்த அசைவ உணவுலேருந்து எடுக்கிறேன்னா, இந்த பால்ட்ரி, இந்த கோழியிலேருந்தோ இல்லை மீன்லேருந்தோ வர அயனு, அது பார்த்திங்கன்னா சைவத்துலேருந்து வர அயனோட அதோட கொஞ்சம் அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம சைவத்தில் சாப்பிடும் போது இந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. சைவத்தில் சாப்பிடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, சைவம் சம்மந்தப்பட்ட உணவு எந்த உணவில் அயன் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரீன் லீஃப், டார்க் க்ரீன் லீஃப் பசலைக்கீரை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது எடுத்துக்கும் போது அது கூட ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கொய்யாப்பழம், ஒரு பப்பாயா, அதுமாரி எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்னா, எப்போயுமே நீங்கள் ஒரு அயன் இத்தனை கிராம்னு நினச்சி வாயில் போட்டிங்கன்னா அந்த அயன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு சேராது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அயன் தான் உங்கள் பாடியில் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அசைவ உணவுலேருந்து அயன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 30% மட்டும்தான், நல்லா கேட்டுக்கோங்க, 100 இல்லை 30% தான் உங்களை பாடிக்கு போகும். அந்த அயன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீமயன்பாங்க அசைவ உணவுலேருந்து. இப்போ இந்த நான் ஹீமயன் இருக்குது பாருங்கள், எது நீங்கள் சைவ உணவுலேருந்து எடுத்துக்கிற நான் ஹீமயன், அந்த அயன் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 10% தான் போகும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா நான் நல்லா தான் ஏன் கீரை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், அயன் கண்டென்ட் ஏற மாட்டேது, பேரிச்சம்பழம் தான், மேபி இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டும், முடி ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸுக்கு அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஏன்னா அயன் மூலமாக தான் ஹீமோக்ளோபின் ஒர்க் அவுட் ஆகும், ஹீமோக்ளோபின் மூலமாக தான் ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்காக போகும், இது ஒரு சர்க்குலேஷன், ஓகேவா? அதனால் என்றைக்குமே நீங்கள் ஒரு வெஜ்ஜு ஸ்டார்ட்டராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு ஸ்டார்ட்டராக இருந்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்டே ஒன்று சேர்த்துக்கோங்க, ஓகேவா? சேர்த்துக்கிட்டு நீங்கள் அயன் கண்டென்ட்டுக்கு போங்க. அயன் வந்து ரொம்ப 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 க்ரூஷியலான எலமெண்ட், ஓகேவா? இப்போ நான் எனக்கு அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்தமாரி நான் சொல்கிற விஷயம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடம் படித்து பாருங்கள். நம்மளோட உடலுக்கு வந்து நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும், ஓகேவா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. அயனில் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் ஒரு 20 வயசு 25 வயசில் அயன் டிஃபிஷியன்சி ஏற்படுது. அயன் டிஃபிஷியன்சி எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசுலேயே பால் அதிகமாகவே கொடுத்துட்டு வைப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், பசிச்சா பால் இந்தாப்பா பால் இந்தாப்பா பால்னு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே என்ன ஆகும்னா, அயன் கண்டென்ட்டு நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த பாலில் இருக்குது பாருங்கள் கால்சியம்மு, அந்த கால்சியமும் அயனும் அந்த அப்சார்பேஷனுக்கு போட்டி போட்டு கால்சியம் ஜெயிச்சிரும் அதில். அப்போ பார்த்திங்கன்னா உங்களோட அயன் வந்து அந்த குழந்தைக்கு போகாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தாய் தந்தையர் இப்போ வளர்க்குறவங்களுக்கு அயன் கண்டென்ட்டை ஜாக்கிரதையாக பார்த்து கொடுங்க. நீங்கள் பால் கொடுக்குற பிரச்சனை இல்லை, எவ்வளோ பால் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு மீதெல்லாம் அயனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அயனும் கால்சியம் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அயனை தவிர்த்துட்டு கால்சியம் தான் பாடி எடுத்துக்கும் பெரிய லெவலுக்கு. ஏன்னா அப்சர்வேஷனில் கால்சியம் தான் உங்கள் பாடியில் போய் சேரும். ஒன்றும் இல்லை அப்சர்வேஷன்னா, உடம்புல சேராதுப்பா அப்படிங்கிறாங்களா, அதுதான் உடம்புல வந்து அயனை வந்து சேர்க்க விடாது, ஓகேவா? அதே மாரி குழந்தைங்களுக்கு தராதிங்க. அந்தந்த ஏஜுக்கு என்ன உணவோ
அதை கரெக்டாக பார்த்து தாங்க. ஏன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைங்க வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற நபர் எப்படி நிறைய பேர் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ உணவுலேயே சரி பண்ணிக்காமல் அதுமாரி கூட நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெகட்டிவாக இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.